எல்லாம் செலவாகிறதுக்கான காரணம் இதுதான். அது கட்டாம இருப்பீங்க நகர்ப்புறத்துல அப்படின்றத நீங்க பாத்துக்கங்க. அடுத்து நீங்க பஞ்சாயத்துல தலைவர் செய்யாறு நகராட்சி தலைவர்கிட்ட நாங்கள் சண்டை நேரடியாக, நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கேன், ஒரு பிளாட்டுக்கு 20,000 ரூபா கொடுக்கல, அப்போ நான் எதுக்கு இங்கே எலெக்ஷன் வந்து நிற்கிறேன், நீ வேற வந்துட்ட புக்கு தூக்கிட்டு போடா அப்படி சொல்கிறாரு. நிற்க மதிக்கவே மாட்டேன்றாரு. அது ஒரு பிளாட்டாவது கொடுக்குறேன் ஐயா, முடிச்சு விடுங்க. அல்ல அதெல்லாம் வேணாம், காசு கூடியா, பிளாட்டெல்லாம் தேவையில்லை, ஊருப்பட்ட பிளாட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த ஏரியாவில் தான் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அரசு அரசோட அவங்க கமிட்டி போட்டு ஊராட்சி தலைவர்கள் எல்லாம் ஊராட்சி சட்டம் நகராட்சி சட்டத்தின்படி எங்களுக்கு இந்த இடத்துல அதிகாரம் கொடுங்கன்னு சொல்லி தனியாக அமைச்சரை போய் அவங்க கமிட்டி போட்டு அவங்க மாநாடு நடத்தி அவங்க மாவட்டந்தோறும் மீட் பண்ணி இதை எங்களுக்கு கொடுங்க, இல்லாட்டி நாம் எப்படி ஊராட்சிக்கு வருமானம் வருது, எங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அங்கே அழுத்தம் போகுது. எங்களை போல் ப்ரொமோட்டர் சங்கம் ரியல் எஸ்டேட் சங்கம் நாங்களாம் போய் அவனில் குறைய நாங்கள் அப்போ தான் அஃபோர்டபுள் ஹவுசிங் கொடுக்க முடியும், மக்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி இன்னும் அரசு வந்து இந்த பேரலல் எக்கனாமியோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. என்னது பேரலல் எக்கனாமியோட அரசு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இணையான பொருளாதாரம் சட்டப்படி வெளிப்படையாக லைட் சைடு ஒன்று டார்க் சைடு ஒன்று, நம்ம ரெண்டு வாழ்க்கை வாழ்கிறோம், நான் ரெண்டு வாழ்க்கை வாழ்கிறேன் நான் உண்டு. அதே போல் எல்லாம் அரசும் ரெண்டு வாழ்க்கை வாழுது கேட்டுங்களா. அதில் வந்து அரசோட டார்க் சைடில் பணம் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரும், லைட் சைடில் மக்கள் நலன் இருக்குது. அது எல்லா அரசாங்கம் இருந்தாலும் சரிதான். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிரச்சனை எந்தபடி டவுன் சர்வேல ஆகுது அல்ல அர்பன் லேண்ட் சீலிங்கில் ஆகுது டேக்ஸ் ஆகுதுன்னா சட்டப்படி எதெல்லாம் குறைக்கணுமோ குறைச்சி மிச்சம் பண்ணி சொத்தை காப்பாற்றி அப்ரூவல் வாங்குற வேலையை பாருங்கள், தள்ளி போடாதீங்க சார். இப்போ வந்து ஒரு வட்டிக்கு வாங்கி தான் பண்ணணும், பண்ணிடுங்கன்னு என்னது வட்டிக்கு வாங்கி பண்ணணும். அப்ரூவல் சமுதாய கூடம் கொடுக்குறாங்க, கடை பகுதியில் வணிக பகுதி சமுதாய கூடத்தை விற்க முடியுமா? சமுதாய கூடம் சமுதாய கூட பர்பஸ் கல்யாண மண்டபத்தை விற்கணும், கடைப்பகுதியை கடை பர்பஸ்க்காக விற்கணும். இப்போ நான் அதை மாற்றி விற்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் லேஅவுட் ஆல்ட்ரேஷன். மறுபடியும் டிடிசிபிக்கு போய் இந்த அன்னைக்கு சமுதாய கூடமும் விற்கணும்னு நான் இதில் ஒரு 10 கிரவுண்ட் போட்டிருந்தேன். ஆனால் இப்போ வந்து பக்கத்தில் சமுதாய கூடலாம் வந்துடுச்சு, அரசு கூட கட்டிடுச்சு, இதை இப்போ வீட்டு மனையாக போட்டால் எனக்கு நல்லாயிருக்கும், எனக்கு ஆல்ட்ரு பண்ணி கொடுக்கண்ணா. அதுதான் நான் சொல்ல வரேன், டிடிசிபி ஆக்டில் அந்த கமிஷனருக்கு எல்லாத்தையும் மாற்றுவதற்கு உயரிய அதிகாரம் இருக்கிறது. அதாவது ரூல் மேக்கிங் பவர் சட்டத்திற்கு உட்பட்டு சமுதாய கூட வந்துருச்சுங்க அப்படி ஒரு ரீசன் சொல்லி அவர் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். அதற்கு அவங்க ஃபைன் சார்ஜ் எல்லாம் இருக்குது, மேலே வரைக்கும் பணம் கட்டி அது ஒரு புது அப்ரூவல் போல வேலை பார்ப்போம். அதே மாதிரி அப்ரூவல் லேஅவுட்ல வாங்கின பிளாட்டை எந்த காரணம் கொண்டும் ரெண்டா உடைக்க கூடாது. இல்ல அது மெயினா இல்ல உடைக்கலாம், உடைக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் அனுமதி, அதாவது மறுபடியும் இடங்கள்ல என்ன செய்யறாங்க, அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பாதி பாதி பிளாட்டா பதிறாங்க, பத்திர ஆபீஸ்ல பதிவாங்க, வடபகுதி தென்பகுதியில் பதிவாங்க. கட்டிடம் கட்டும் பொழுது ஏன்னா அவங்க ஒரு பேட் அது ஒரு பேட்டர்ன், ரோடு இப்படிதான் இருக்கணும், மனை இப்படிதான் இருக்கணும், மண்டபம் இப்படிதான் இருக்கணும்ட்டு உங்களுக்கு ஒரு டிசைனை போட்டு அது சட்டப்படி இப்படிதான் சொல்லி அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்து அதை ஒரு ஃப்ரேம் பண்ணி இதை பாதுகாத்து வைக்கிறாங்க. எப்படி பத்திரத்தை பாதுகாத்து வைக்கிற மாதிரி இந்த ஃப்ரேம். நான் இல்லாட்டி என்ன ஆகும்னா வேளச்சேரியில் அஷ்டலட்சுமி நகர்னு ஒன்று இருக்குது, அப்பாக்காரரு வடக்கருந்து தெற்க வரைக்கும் பிளாட் போட்டார் ரைட்டா, ஆமா பிள்ளைக்காரர் என்ன பண்ணுறாருன்னா கிழக்கருந்து மேற்க வரைக்கும் அதே லேவுட்டை கழிச்சிட்டு இப்படி போட்டார். அதில் பழைய லேவுட்ல 5வது நம்பர் புது லேவுட்ல 9வது நம்பர் ஒரே இடம் ரைட்டுங்களா. சில வருது ஃப்ரேமை மாற்றிடுவாங்க என்னது, அப்போது இந்த லேஅவுட்டுக்கு இதுதான் ஃப்ரேம், இந்த ஃப்ரேமை மாற்றி இந்த சட்டகத்தை மாற்றக்கூடாது அப்படின்னு இந்த சட்டகத்தை பாதுகாப்பாக வைக்கிறது யார், அந்த டிடிசிபி அத்தாரிட்டி தான் பாதுகாப்பாக வைக்கிது. அதை அந்த காலத்தில் இப்போ கேடெல்லாம் வந்துருச்சு டிராயிங் அப்போ வைக்கிது, அந்த காலத்தில் எழுத்தாலேயே வைக்கும் என்னது, எழுத்தாலேயே வடக்கிருந்து தெற்க இத்தனை அடி அகலத்திற்கு இத்தனை அடி நீளத்திற்கு A1 சாலை, அந்த சாலைக்கு A1 பேர், B1 கட்ரோடுன்னு பேர், அதை அந்த எழுத்தை எடுத்து படித்தா ஒரு வரைபடம் வந்துடும் கேட்டால் அப்படி டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கு பதிவேட்டில், எழுத்தாவே இருக்கும். அது இடபிள்யூஎஸ் மனைவி அதை வந்து ஒருத்தருக்கு ஒரு பிளாட்டுக்கு மேலே கூப்பிட்டு கூடாதுன்னு எதுவும் இல்லை.
எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அப்படின்ற இடபிள்யூஸ் பிளாட்ன்றது 10 ஏக்கருக்கு மேலே யாராவது போடுறாங்க அப்படின்னா அந்த பகுதிகளில் ஆர்டிசான் பிளாட்ஸ், சின்னது வேலை பார்க்குறவங்க, கூலி வேலை பார்க்குறவங்க, அன்னாடங்காட்சிங்க நாளைக்கு குடியிருக்கிறதுக்கு இடம் வேணுமே அப்படின்றதுக்காக சம்சாரிகளுக்காக சின்ன பிளாட் அவர்களுக்கு உங்களுக்கு எப்படி கிடைக்குன்னா 300 சதுர அடி, 400 சதுர அடி, 600 சதுர அடி, கோயம்புத்தூர்லாம் 200 சதுர அடி, அவனே 300 சதுரடியில் தான் இருக்கான் கோயம்புத்தூரில், சென்னையிலலாம் 100 சதுரடியில் தான் இருக்கிற அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 300 சதுரடியில் நீங்கள் வாங்கி கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி இடபிள்யூஸ் ஒதுக்குறாங்க, ஒதுக்கி பண்ணுறாங்க. இடபிள்யூஸ் கட்டாயம் கிடையாது, ஆனால் இப்போ 2 இடபிள்யூஸ் வாங்கி ஒருத்தர் கட்டுறாருன்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது, பில்டிங் பர்மிஷன் வாங்கி இடபிள்யூஸ் வாங்கி கட்டுறாங்க. அதெல்லாம் என்ன இதில் மனை அது எதுக்கு பிரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். பழைய காலத்தில் அரசு அதிகாரிகள் போடும்போது 4 சென்ட் 5 சென்டாக தான் போடணும். திருநெல்வேலியோட நகர அமைப்பு வேறு, மக்கள் வாழ்வாதாரம் வேறு, நகர வளர்ச்சி வேறு, கோயம்புத்தூரோட நகர அமைப்பு வேறு, புவியியல் அமைப்பு வேறு, மக்கள் ஆதாரம் வேறு. அங்கே உள்ள 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் வாடகை கட்டி இருக்கிறவன், 100 சதுர மீட்டரில் இருக்கிறவன் ஹவுஸ் ஓனர் தொல்லை தாங்காமல் நான் கொஞ்சம் 500 வரைக்கும் போய் நான் கொஞ்சம் 600 சதுரடியோ 400 சதுரடியோ கூட நான் வாங்கி கட்டிக்கிறேன் வெளியே போகலாம், அங்கே அது போல் கொடுக்கலாம். இங்கே இன்னும் சதுரடியே வாயில் வரல, சென்ட்ல தான் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க மக்கள். அப்போ அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், இங்கே இவங்க கொஞ்சம் விஸ்தாரமானவங்க, அது சென்ட்டில் பேசுகிறாங்க, இங்கே சதுரடியாக வரல, இங்கே சென்ட்டில் தான் வருது. சதுரடி என்னைக்கு வருதோ அன்றைக்கி இங்கே அது மாறுது, கலாச்சாரம் மாறுதுன்னு எடுத்துக்கிங்க சென்ட்டில் தான் இருக்குது, 5 சென்ட் எதிர்பார்க்கு.